வணக்கம். ஹேர் ஆயில், கூந்தல் தைலம் எப்படி இயற்கையாக வீட்டிலேயே தயாரிப்பது என்பதை 4 நிமிடத்தில் கோவை திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் உங்களுக்கு இப்போது கற்றுக் கொடுக்க போகிறாங்க. நீங்களே வீட்டில் செய்யுங்க. தற்சார்பு வாழ்க்கைக்கு எல்லோரும் தயாராகுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தற்சார்பு வாழ்வியல் பிரியதர்ஷினி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூந்தல் எண்ணெய். அதாவது நம்மக்கிட்ட நம்ம அருகில் கிடைக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு எப்படி எளிமையாக இயற்கையான ஒரு கூந்தல் எண்ணெய் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போது கூந்தல் எண்ணெய் தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: கரிசலாங்கண்ணி 1 கைப்பிடி, மருதாணி 1 கைப்பிடி, கரும்பூளா 1 கைப்பிடி, கறிவேப்பிலை 1 கைப்பிடி, வேப்ப இலை 1 கைப்பிடி, செம்பருத்தி பூ, அதாவது நாட்டு செம்பருத்தி பூவாக இருக்கணும், அது 1 கைப்பிடி, இதழ்கள் மட்டும் எடுத்துக்கணும். அடுத்து செம்பருத்தி இலை 1 கைப்பிடி, பூண்டு 4 பல், குறுமிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், சோற்றுக்கற்றாழை 1 துண்டு, நம்மளுடைய கை அளவில் 1 பீஸ் இருக்கணும். அடுத்து மகிழம்பூ 25 கிராம், வெட்டிவேர் 1 பிடி, நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் 1, தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர். இந்த கூந்தல் எண்ணெய் எப்படி தயாரிக்கலாங்கிறத பார்க்கலாம். வாங்க. முதல்ல கரிசலாங்கண்ணி இலை, மருதாணி, கரும்பூழா, கறிவேப்பிலை, வேப்ப இலை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இந்த 7 பொருட்களையும் நம்ம ஒரு ஆட்டாங்கல்ல போட்டு நல்லா ஆட்டணும். இது கட்டாயம், எல்லாரும் ஆட்டாங்கல்ல தான் ஆட்டணும். அப்பதான் வந்து இந்த இயற்கை பொருட்களுடைய குணம் அப்படியே நமக்கு கிடைக்கும். நல்லா ஆட்டிட்டு ரொம்ப நைஸா ஆட்டணுங்கிற அவசியம் கிடையாது, 1-2 நசுக்கினாலே போதும். அடுத்தது அடுப்பு பத்த வச்சு, இப்ப நான் வந்து விறகடுப்புல செய்யறேன். நீங்க விறகடுப்பு இருந்தா அதுல செய்யுங்க, இல்ல நீங்க உங்க கேஸ்லயும் கூட செய்யலாம். கேஸ் வந்து சிம்ல வச்சுக்கோங்க. கட்டாயம் இதுக்கு மண் வடைச்சட்டி இல்லைன்னா இரும்பு வடைச்சட்டி, இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம மண் வடைச்சட்டி எடுத்து அடுப்புல வச்சுக்கிறோம். இதுல 1/2 லிட்டர் தேங்கெண்ணெயை நம்ம இதுல ஊத்துறோம். ஊத்தினதுக்கு அப்புறமா வெந்தயம், குறுமிளகு, வெட்டிவேர், நம்ம தட்டி வச்ச 4 பல், பூண்டு, நெல்லிக்காய் தட்டி வச்சிருக்கோம் அந்த நெல்லிக்காய் போட்டுக்கோங்க. அடுத்து மகிழம்பூ சேர்த்துக்கோங்க. அடுத்து சோற்று கற்றாழை 1 துண்டு, இது எல்லாத்தையுமே நீங்க இதுல சேர்த்து ஒரு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம ஆட்டி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த 7 பொருட்களுடைய கலவை, அதையும் இதுல நீங்க போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா உங்களுக்கு பாருங்க, கொதிக்கிறது நல்லா தெரியுது. இந்த மாதிரி இது வந்துட்டு சலங்கை கொதின்னு சொல்லுவாங்க. இந்த கொதிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, முழுவதுமே நல்லா தளபலன்னு கொதிக்கும். அந்த கொதிநிலையும் அடங்கினதுக்கு அப்புறமா நீங்க அதை அப்படியே எடுத்து கீழே எடுத்து வச்சுடுங்க. நல்லா ஆறணும், பொறுமையா விட்டுருங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு வெள்ளை துணியில வடிகட்டி கண்ணாடி பாட்டில ஊத்தி வச்சு இந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்தலாம். இந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்தும் போது முடி நல்லா நீளமா வளரும், அப்புறம் தலைக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கும், உடம்பு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த இளநரை சீக்கிரமா, அதாவது உடனே குறையாது, படிப்படியா இளநரை வந்து உங்களுக்கு நல்லபடியா சரியாயிடும். இந்த வாய்ப்பு அளித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.